ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இப்போ நமக்கு முன்னாடி என்ன வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, டாட்டாவோட பஞ்ச் நம்ம கூட இருக்குது. அதுவும் ஒரு ஜஸ்ட் பேஸ் வேரியண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற ஒரு பட்ஜெட் வேரியண்ட் தான் நம்ம கூட இருக்குது. இந்த காரை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காரோட யூசர் கம் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் ஆறுமுகம் வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சார். ஹாய் மிஸ்டர் ஆறுமுகம் சார் கூட தான் இந்த எபிசோடு இருக்க போது. இந்த வெஹிக்கிளை எதுக்காக பிக் பண்ணாரு, எடுத்ததுக்கப்புறமா என்ன ஃபீல் பண்ணுறாரு, வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக அவரோட ஒப்பீனியனை நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாரு. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை இன்வைட் பண்ணி அவரோட காரையும் கொடுத்து நம்ம கூட யூசர் ரிவ்யூ கொடுத்துக்கிறதுக்காக மிஸ்டர் ஆறுமுகம் சார் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ யூஸ்வலாக நம்மளோட கெஸ்ட்டுக்கு எப்பவுமே வந்து ஒரு கிஃப்ட் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற ஒன் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிற ஒரு பெர்ஃப்யூம் தான் நம்ம கூட இருக்குது. இந்த ஃப்ராக்னன்ஸ் என்ன அப்படின்னா சிட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்னன்ஸ், அதாவது ஒரு லெமன் ஃப்ளேவர் தான் வந்து இது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த மான்சூன்லலாம் நம்ம காரை நம்ம மலையில் நனைஞ்சு உள்ளே வந்து உட்காந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு ஈர ஸ்மெல், ஒரு திக்கான ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்மெல்ல கூட இது எடுக்கக்கூடிய ஒரு 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 ஃப்ராக்னன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதில் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே வந்து இது வந்து ஒரு ஜெல் டைப் கிடையாது, அதனால் நம்ம காரில் அங்கங்கே உளுந்து ஸ்பாயில் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து நமக்கு கிடையாது. இதில் இருக்கிற இந்த ஃபாயிலை வந்து நம்ம ஸ்லைட்டாக நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த கேப்பை வந்து நம்ம போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கேப் மேலே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு ஓப்பன் க்ளோஸ் பட்டன் வந்து ஷட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்மெல் வேணுமோ அதுக்கு ஏற்றப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்களோட கப் ஹோல்டரில் ஜஸ்ட் இதை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அதோட ஒர்க்கை வந்து அது பார்த்துக்கும். நல்ல ஒரு ஒரு லெமனோட ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ இதை வந்து நம்மளோட சாருக்கு வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட வியூவர்ஸ்க்காக 10% டிஸ்கவுண்ட்டில் இந்த ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க. பிர்லா அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடு யூஸ் பண்ணி அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நீங்கள் பஞ்ச் எடுத்துருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு வெஹிக்கிளாக இருக்கணும் அப்படின்னு நான் ப்ரெடிக் பண்ணுறேன். நீங்கள் இது ஃபஸ்ட் வெஹிக்கிளா இல்லை அப்கிரேட் ஆகி வந்தீங்களா? இல்லை, நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாருதி கேட்டன் வச்சுருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து செலீரியோ வச்சுருந்தேன் ஆட்டோமேட்டிக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்டு கேட்டன் வச்சுருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் தான் இது. ஓ அப்படிங்களா. அப்போ நீங்கள் வச்சுருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காம்பேக்ட் ஹேட்ச்பேக்கோட ஒரு கேட்டகரியில் தான் வருது. இது வந்து நம்ம ஒரு எஸ்யூவி அப்படின்னு சொல்ல முடியாது, ஹேட்ச்பேக் அப்படின்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு காம்பேக்டான ஒரு வண்டி. ஸோ மறுபடியும் அதே செக்மெண்ட்டுக்குள்ளே தான் வந்திருக்கீங்க. எதுக்காக நீங்கள் வந்து ஒரு எஸ்யூவி போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணலை? பட்ஜெட் தான். ஓகே. ஆஹா. ஸோ இந்த வண்டி வந்து உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே வந்ததா, இது உங்களுக்கு வந்து இது ஆன்ரோடு எவ்வளோ பட்ஜெட் வந்தது, என்ன வேரியண்ட்டு? எனக்கு இது வந்து பியூர் ரிதம் வேரியண்ட். ஓகே. பட்ஜெட் வந்து என்னோட பட்ஜெட் வந்து ஆக்சுவலாக 6 lakhs தான். இருந்தாலும் ஒரு 1 lakh இந்த வண்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு நினச்சேன். 720 இது வந்து ஆன்ரோடு. ஓகே. பட் இது வந்து ஒரு எஸ்யூவி மாதிரியும் இருக்குது, ஒரு ஹேட்ச்பேக் மாதிரியும் இருக்குது, அதனால் அந்த எஸ்யூவியோட காம்பாக்ட் இதில் கிடைக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணதுனால இது. ஓகே. இது வந்து பேஸுக்கு ஜஸ்ட் அடுத்து இருக்கிற ஒரு வேரியண்ட். ஓகே. இதில் என்ன சேஞ்ச் இருக்குது சார் பேஸுக்கும் இதுக்கும்? ஒரு சிஸ்டம் ஒன்று வரும். ஓகே. ப்ளஸ் வந்து ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல். அந்த ஆடியோக்குரிய ஸ்டீரிங் மவுண்ட் கண்ட்ரோல். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் அடிஷனலா. பேஸுக்கும் இதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து? 30,000. ஓ, 30,000 ரூபாய் வந்து இந்த ஆடியோக்காக மட்டுமே வந்து டிஃபரன்ஸ். மிச்சப்படி வீலில் எந்த சேஞ்சும் எதுவுமே கிடையாது. ஓகே, சூப்பர். பஞ்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கார்லாம் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ட்ரை பண்ணியும் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னென்ன வெஹிக்கிள் வந்து நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இந்த பஞ்சுக்கு வந்து ரீச் ஆனீங்க? நான் வந்து i10 பார்த்தேன். ஓகே. அப்புறம் வந்து சிட்ரான் வந்து நான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் நான் பார்க்கல. ஓகே. கியா சோனட் பார்த்தேன். ட்ரைபர் பார்த்தேன். ஓகே. கைகர் பார்த்தேன். 4 வண்டி பார்த்தேன். பட் எல்லாமே வந்து உங்களுக்கு செக்மெண்ட் வேறு வேறு. இப்போ நீங்கள் i10 எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹேஷ்பேக்கு, ட்ரைபர் வந்து ஒரு எம்பிவி கேட்டகரியில் வரும். ஸோ கைகருங்கிறது ஒரு மிட் சைஸ் எஸ்யூவியில் வரும். அப்போ நீங்கள் ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் என்னவா இருக்கும், அந்த வண்டியெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி இதுக்கு வர்றதுக்கு? i10 வந்து நான் ரிஜெக்ட் பண்ணது காரணம்னா எனக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதுக்காக பார்த்தேன்.
பட் டிரைபர் வந்து 7-seater நமக்கு ஏதாவது காம்பாக்டாக இருக்கும்னு நான் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். பட் என்னன்னா அது நம்ம ஒருவேளை நம்ம ஹில்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது 7-seater போகும்போது நமக்கு இதுவாகலன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு நான் அதையும் இது பண்ணிட்டேன். நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது அது ஃபீல் பண்ணீங்களா? ஃபீல் பண்ணேன், லோவாக ஃபீல் பண்ணேன், ஃபீல் பண்ணேன். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைகரம் எடுக்கணும்னு ஒரு இருந்தது. பட் அந்த ரெனால்ட்டு என்னோட மச்சான் வந்து ரெனால்ட் வச்சுருக்காப்புல, அவர்கிட்ட கேட்டேன், டஸ்டர் வச்சுருக்காரு, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு வேண்டாம் அப்படின்ட்டாங்க, மைலேஜ்லாம் கம்மியாக வரணும் வேண்டான்ட்டாங்க. அதுக்கப்புறம் கியா சோனட் பார்க்கும்போது அது கொஞ்சம் பட்ஜெட்டு அதிகமாக இருந்தது. இது பார்க்கும்போது எல்லாமே பட்ஜெட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அந்த எஸ்யூவி இது இருந்தனால இதை பிக் பண்ணி. ஓகே. ஸோ இந்த டாட்டா அப்படின்னாவே நம்ம வந்து பில்ட் குவாலிட்டி அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அவங்க அதை வச்சு தான் வந்து மார்க்கெட்டே பண்ணுறாங்க. நீங்கள் இந்த வண்டி வாங்கினதுக்கப்புறமா அந்த பில்ட் குவாலிட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லாவே இருக்குது சார். அப்படியா? நல்லாவே இருக்குது. நான் வந்து 80-100 வந்தேன், ரெடில்ஸ்லேருந்து அந்த பைபாஸில் வரும்போது நல்லா ஸ்டெபிலிட்டி இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. ஸோ அந்த அந்த சேஃப்டி ரேட்டிங் அப்படிங்கிறத ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க டாட்டா. ஆக்சுவலாக அவங்க பண்ணுறாங்க, நானும் வந்து சேஃப்டி ரேட்டிங் மெயினாக பார்த்தேன். ஓகே. ஸோ வண்டியை சூஸ் பண்ண ஃபஸ்ட்டு காரணமே சேஃப்டி. சேஃப்டி தான். மாருதி ஸ்விஃப்ட்டுக்கு போகாமல் இதுக்கு போனதுக்கு மெயின் காரணமே அதான், அந்த சேஃப்டி தான். சேஃப்டி தான். ஓகே, சூப்பர். இப்போ இந்த கலர் சார், இப்போது இதில் நீங்கள் என்னென்ன கலர் வந்து இந்த பஞ்சில் இருக்குது, நீங்கள் எதுக்காக இந்த கலர் வந்து பிக் பண்ணீங்க? பஞ்சில் இந்த பியூர் வேரியண்ட்டில் வந்து ரிதம் வந்து ரெண்டு கலர் தான் வருது, ஒயிட்டு க்ரே. ஓ, அப்படியா? ஓகே. அதுக்கு அடுத்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேரியண்ட் வருது. அதுக்கு அடுத்து டாப் எண்டில் தான் பார்த்தீங்கன்னா ரெட்டு ஒரு 6-7 வேரியண்ட் வருது. எனக்கு ரெட்டு தான் பிடிக்கும், பட் இந்த வேரியண்ட்டில் இந்த ரெண்டு கலர் தான் இருந்தது, ஒயிட் அண்ட் க்ரே. அதனால் வேறு வழி இல்லாமல் இது எடுத்து. ஓகே, ஓகே. சார், இப்போது ப்ராக்டிகாலிட்டி வண்டியில் முக்கியமாக சொல்லணும்னா இந்த பூட்டு. ஸோ இது வந்து ஐ திங்க் 366 liter நினைக்கிறேன் இந்த வெஹிக்கிளோட பூட் கெப்பாசிட்டி. ஆமாம். ஸோ நீங்கள் ஒரு ஃபுல்லி லோடரில் போயிருக்கீங்களா பூட்டை வந்து லோட் பண்ணி? ஆ, பூட்டு லோட் பண்ணி ஃபுல்லி லோடரில் 6 பேரோட போனோம். ஓ, அப்படியா? ஓகே. ஸோ அப்போது இந்த லக்கேஜ் உங்களுக்கு வைக்கிறதுக்கு இந்த 366 liter போதுமானதாக இருக்குதா? போதுமானதாக இருந்தது. ஓகே. அதாவது ஐ திங்க் ஒரு ஒரு ஹேட்ச்பேக்கை விட கொஞ்சம் பெட்டர் பூட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸ்விஃப்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது அதை விட அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஓகே. அப்போ நீங்கள் இதோட வண்டியோட லென்த்தே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3.8 meter தான். ஸோ அப்போது பின்னாடி நீங்கள் 3 உட்கார்றதுக்கு அதுக்கு உங்களால் உட்கார முடியுதா? நாங்கள் 4 உட்காந்துருப்போம். ஓகே, கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவங்கண்ணா. ஆ, பட் 3 நல்லா உட்கார, நல்லா உட்காரலாம். ஓகே சார், இப்போ நம்ம ரியர் சீட்டில் வந்து உட்காந்துருக்கோம். இப்போ இந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட், அதாவது உங்களுக்கு இந்த லெக் ரூம், இது வந்து ஒரு ஹேட்ச்பேக்கும் சொல்ல முடியாது, எஸ்யூவின்னு சொல்ல முடியாது நம்மளால். அப்படி இருக்கும்போது ஹேட்ச்பேக்கோட ஒரு பெட்டர் உங்களுக்கு லெக் ரூம் வந்து கிடைக்குதா இதில்? இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக தான் இருக்குது. ஓகே. நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த கேட்டன் வச்சுருந்தீங்க, ஸோ அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணால் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஓகே. பட் ஒரு லக்ஸுரி, ஐ மீன் ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக்கை கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குன்றீங்க. உதாரணத்துக்கு ஆல்ட்ராஸ் சொல்லலாம். ஸோ ஆல்ட்ராஸை விட கண்டிப்பாக லெக் ரூம் வந்து இதில் கம்மி தான். அதே மாதிரி இதில் 3 இப்போ நமக்கு இந்த ஹெட்ரெஸ்ட் கொடுக்கல, ஆக்சுவலாக ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. இதில் 3 உங்களால் உட்கார முடியுதா? நீங்கள் சொன்னீங்க 4 கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் 3 வெல் பில்ட் நல்லா சைஸ் இருக்கவங்க கூட இதில் உட்காந்து போக முடியும், உட்காந்து போக முடியும். இப்போ நீங்கள் மோஸ்ட்லி இந்த வண்டி வந்து சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அதுவும் ஹைவேயில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ சிட்டிக்குள்ளே உங்களுக்கு இந்த வண்டி மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது? 12-13 அவ்வளோதான். ஓ, அப்படியா? ஓகே. நீங்கள் ஹைவேயில் கொஞ்சம் லாங்கில் போனோம் அப்படின்னா? லாங்கில் போகும்போது உங்களுக்கு 17 அந்த ரேஞ்சுக்கு வருது. வருது. ஓகே. லாங் நல்லா வருது, சிட்டியில் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓ, ஓகே, ஃபைன். சார், இப்போ இந்த வண்டியோட டிரைவபிலிட்டியை பற்றி நம்ம பேசலாம். இது வந்து ஒரு 3-cylinder இன்ஜின் தான் ஆக்சுவலி, பட் 1.2 liter வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பவர் வந்து நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி மோடில் போட்டோன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ரொம்ப நம்ம அந்த ஸ்விஃப்ட் மாதிரி 4-cylinder இன்ஜினில் அந்த பவர் இல்லை, பட்டு என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஓகே. ஓகே. இப்போ ரொம்ப புல் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த NVH எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இது வந்து 3-cylinder அந்த ஒரு ரம்பல்னஸ் சொல்லுவோம், ஒரு மாதிரியான ஒரு வைப்ரேஷன், ஒரு மாதிரி ஒரு சவுண்டு, அந்த மாதிரியான சவுண்ட் வந்து உங்களுக்கு கேபின்குள்ள கேக்குதா? இல்லை, இது வரைக்கும் கேட்கல, ஸ்மூத்தாக தான் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு ஸ்மூத்தாக தான் இருக்கு. ஓ, ஓகே, சூப்பர். ஸோ மோஸ்ட்லி இப்போ எந்த கார் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் டெஃபினட்டாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு லேக் வந்து நமக்கு இருந்தே இருக்கும். இப்போ இந்த வெஹிக்கிளில் டாட்டா கான்சென்ட்ரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா என்ன விஷயம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மைலேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி பூட் ஃபேஸு,
இன்ஜினும் ஒரு 4-cylinder இன்ஜின் கொடுத்தா நல்லாயிருக்கும். கரெக்டு. ஸோ 4-cylinder கொடுத்தாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஓகே. மிச்சப்படி இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி, அதாவது இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பேனல் கேப்ஸு, அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி, அதெல்லாம் எப்படி இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஆவரேஜாக இருக்குது ரொம்ப வந்து, ஏன்னா எனக்கு 2-3 இது ஆகினால இந்த பூட் லிப்லாம் ஓப்பன் ஆகலை. ஆமாம். அது இந்த கேபின் லைட் கூட பார்த்தீங்க, கரெக்டு, நம்ம டோரை க்ளோஸ் பண்ணால் கூட எரியுது எரியுது. இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே. இந்த பஞ்சுக்கு ஒரு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 5-க்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? 4.5 கொடுப்பேன். அப்படிங்களா? ஒரு 0.5 அந்த லேக் அப்படின்னா என்ன காரணத்துக்காக இருக்கு? அதான் இந்த பூட் இந்த பெட்ரோல் ஓப்பன் ஓப்பன் ஆகலை, அப்புறம் பூட் ஃபேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, மைலேஜ். ஓகே. ஸோ இதுக்காக அந்த 0.5. சரிங்க சார். இப்போது பஞ்ச் வந்து, இப்போ நம்மளோட வியூவர்ஸ் யாராவது இந்த வண்டியை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், உங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னவா இருக்கும்? ஸோ இந்த கார் வந்து எடுக்கலாம் அப்படின்னா யார் எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? சேஃப்டியை மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுக்கலாம். சேஃப்டி ப்ளஸ் நம்ம ஊர் ரோடுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக வேணும், இந்த பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டி எடுக்கலாம். ஒரு ப்ராக்டிக்கலான கார், ப்ராக்டிக்கலான கார். மற்றபடி ரொம்ப ஒரு ப்ரீமியம்னஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதீங்க. ஓகே, கிரேட் சார். இதில் வந்து நிறையா வேரியன்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பஞ்சில். ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னா எந்த வேரியண்ட்டை நம்ம சொல்லலாம், அதாவது கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்னா அது எந்த வேரியன்ட் சொல்லலாம்? அதிகபட்சம் இந்த வேரியண்ட்டு எனக்கு ஓகே, நான் அதை பேஸ் பண்ணி தான் நான் எடுத்தேன். ஓகே. அதிகபட்சம் நம்ம எடுத்தோன்னா அட்வென்ச்சர் எடுக்கலாம். ஓகே. அதில் இதில் இல்லாதது அதில் இருக்குன்னா என்னது இருக்கும்? 4 பவர் விண்டோஸ் வருது, அலாய் வீல் கப்பு, அந்த வீல் கப்பு கொடுக்குறாங்க. ஓகே, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இந்த ஆடியோ இதே தான்? இதே தான். ஓகே. அதில் டச் ஸ்க்ரீன்லாம் கிடையாது? டச் ஸ்க்ரீன் கிடையாது. சார், இப்போது இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நைட்டு டிரைவ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி நைட்டில் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது? நைட்டில் வந்து நல்லாவே இருக்குது, பட்டு ஒரு எல்இடி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, ஓகே. சார், நீங்கள் உங்களோட காரையும் கொடுத்து உங்களோட ரிவ்யூவும் கொடுத்துருக்கீங்க, உங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி. கண்டிப்பாக நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.